பர்சனாக கேட்டிருக்காரு. ஐபிஎல் ஆக்ஷனில் நம்ம பேர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன க்ரைட்டீரியானா, ஐபிஎல் நம்ம பிசிசிஐ வந்து எல்லா ஸ்டேட் அசோசியேஷனுக்கும் லெட்டர் அனுப்புவாங்க, அங்கேருந்து அனுப்ப சொல்லி நம்ம ஃபில் பண்ணி அசோசியேஷன் தான் பிசிசிஐக்கு அனுப்புவாங்க, இவங்க அவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பேராமீட்டர் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்கன்னா, டொமஸ்டிக் லெவலில் விளையாடணும். ஒன்று ரஞ்சி ட்ராஃபி ஆடணும், இல்லை ஒன் டே, இல்லை இன்டர் ஸ்டேட் T20, இல்லை ஏஜ் கேட்டகரி 20 under 22, இப்படி ஏஜ் கேட்டகரி பிசிசிஐ நடத்துகிற டோர்னமெண்ட்டில் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபார்ம் அவர் ஃபில்அப் பண்ணி அசோசியேஷனில் கொடுத்தா அதை பிசிசிஐ எடுத்துக்கணும். நம்ம பிசிசிஐ நடத்துகிற டோர்னமெண்ட் எதுவுமே ஆடாமல் ஸ்டெயிட்டாக ஆடுறது எப்படின்னா, ஒரு டீம் வந்து ஒரு ஒரு பையனுக்கு செலெக்ஷன் கூப்பிடுவாங்க, அவங்க அப்ளை பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து யாராவது நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் நல்லா விளையாடுறான், அவனை பார்த்துட்டு செலெக்ஷன் வைக்கிறாங்க, அந்த பையன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், செலெக்ஷன்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், அவனை எடுக்கணும் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்க அப்ளை பண்ண சொல்லுவாங்க, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அவங்களே கொடுப்பாங்க ஃபார்ம்ஸ் எல்லாம். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஐபிஎல் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஐபிஎல் ஆப்ஷனுக்கு உங்களோட பேர்